ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் அடையாளம் தெரியாதவர்கள் நடத்திய சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ரெண்டாக உயர்ந்துள்ளது காபூலில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஆப்கானிஸ்தான் அமைதி கவுன்சிலின் தலைவர் கரீம் கலீலி உரையாற்றிக் கொண்டிருந்தபோது ராணுவ சீரடையில் வந்த நபர்கள் திடீரென துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது இதில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் அதேவேளையில் பாதுகாப்பு படையினர் பதற்றத்தில் துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது பொதுமக்கள் மீதும் குண்டு பாய்ந்ததாக சிலர் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இதனிடையே காபூல் தீவிரவாதிகள் தாக்குதல் சம்பவத்திற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது